Madhavi di Mangal Madhi Daval Madhavi di Marugalila Jeriyandi Ado Ganapati Charam Kamura Vekam Pulvilangyam Jeriyandi Ado Ganapati Ganapati Charam Kamura Vekam Gangul Vendangyam Yeri Endi Aadu Ganapati Charo Kaamurave Arthi Namba Udalle Mukhyamana Pagadi Vai Nalla Saapudan Aasa Puduvaan Vaire Seriya Valasiya Saapudan Aasa Irukum Pona Saapadu Pidikkaadu பாரு விளக்ககிலே புதுமை பல செய்தன நாதறிய கொடுமை பல செய்தன நாதறிய எற்றாய் அடிக்க எத்தாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடிட இரட்டான தூரை அம்மானே ஆற்றேன் அடியேன் அதிகை கெடிட இரட்டான தூரை அம்மானே பதியத்துல என்ன சொல்றார்னா அந்த அப்பர் பெருமான் முதல்ல 14 வயசுக்கு சைவத்துல இருந்து சமணத்துக்கு போற அப்பயே மதம் மாறி அவருக்கு நிறைய துன்பங்கள் வந்தபோது உடனே இந்த மதத்துல இருந்து பிற சமயத்துக்கு போயிட்டான் நிறைய பேர் இப்ப அப்படிதான் பண்றாங்க ஆனா அங்க போய் முன்னேறாங்களா இல்லையாடா நமக்கு தெரியல அப்ப 70 வயசு திரும்ப வரும்போது மறுபடியும் சைவத்துக்கு வராங்க எத்தனை வயசு 70 வயசு 56 ஆண்டுகள் அவருக்கு வந்து சமணத்தில் இருக்கிறார் அவர் வந்து கைலாசத்துல இருந்தவர் கைலாசத்துல இருந்த போது தவம் செய்து போற அவருக்கு வாக்கீச முனிவர் அப்ப வந்து ஒரு பெரிய ஒரு தவறு பண்ணார் ராவணேஸ்வரர் அப்ப மேல பறந்துட்டு வரா எல்லா ரிஷிகளும் தவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ராவணேஸ்வரம் மேல பறந்து விமானத்துல பறக்கிறான் நந்தி தேவர் சொல்றார் பா சிவபெருமான் வருகின்ற கைலாசம் அதனால இந்த பக்கம் நீ போகாத அந்த பக்கம் போ இப்ப நம்ம பாகிஸ்தான் பிளைட் வந்தா உடமாட்டோம் தெரியுமா வான்வெளி அடிச்சிடறோம் இல்லையா அது மாதிரி அவர் சொன்னார் நந்தி தேவர் சொன்னார் அவர் தான் காவல்காரன் அவன் உடனே சொன்னான் உறங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்க நீ எனக்கு உபதேசம் பண்ணார் சொன்னா அவர் உடனே சாபம் கொடுத்தார் அப்ப ராமாயணம் நடக்கல தாதா தெரிஞ்சுங்க நந்திஜி அவருக்கு சாபம் ராமாயணம் நடக்கல அவர் சொன்னாரு ஏ ராவணேஸ்வரர் அவள் அகங்காரமா பேசுறே உன் நாடு ஒரு குரங்கினாலே அழிய கிடவுது அவர் பிளாக்பேக் தெரிஞ்சு போச்சு அப்பதான் ஆஞ்சநேயர் போய் அப்புறம் தீ வைக்கிறார் முதலே தெரிஞ்சு போச்சு அவ என்ன பண்ணா ராவணேஸ்வரர் கோபப்பட்டு இந்த கைலாச மலையை தூக்குறான் பிரியாடுறான் மிகச்சிறந்த சிவபக்தர் வாரணம் எடுத்த தோள்கள் அப்படின்னு கம்பன் அவரை வர்ணிக்கிறான் அப்படி அப்படி தூக்கும் பொழுது லேசா கைலாசமே ஆடித்தான் அம்பாள் அப்படியே சுவாமி அணைச்சிட்டாராம் எத்காக் பூமி அந்த எத்காக் வரும்போது அப்படி ஆட்டம் ஆடுது பாருங்க சுவாமி என்ன பண்ணாரா தன்னுடைய கால் வரல் பெருவிர நகரத்தால் லேசா அழிச்சினார் அழுத்தவுடனே மாட்டின்னா எத்தனை வருஷம் அழுதானா 1000 வருடங்கள் அழுதான் 1000 வருடங்கள் அழுததால் அவனுக்கு இராவணன் எல்லா ரிஷிகளும் பார்த்து போயிட்டு இருக்காங்க எவனும் கண்டுக்கல இந்த சும்மா இருக்கிற வாகீச முனிவர் ஏ ராவணேஸ்வரா அபிஷ்டோ உனக்கு தான் சாமகான பாட தெரியுமே
சிவனை சாமகானம் பாடி ஆராதிப்பே, சாமகானம் பாடுறா விடுவிச்சுருவார் அப்படின்னாரா. அவன் பார்த்தா ஒரு தலையை வெட்டினா ஒரு கையை வெட்டினா சாமகானம் பாடின உடனே சிவபெருமான் மகிழ்ந்தார். அதனால நீங்க அடிக்கடி தேவாரம் பாடினா சிவபெருமான் மகிழ்ந்து அருள் செய்வார். அதுக்கு சொல்ல வர, அதனால தேவாரம் பாடணும், திருப்புகழ் பாடணும், அலங்காரம் பாடணும். சுவாமிக்கு பாருங்க கந்தர் அலங்காரம் இன்னைக்கு நடக்கு. கந்தர் அலங்காரம் முடிஞ்சுதான் வள்ளி கல்யாணம். கந்தருக்கு அலங்காரம் பண்ண முடியுதான். அவன் சுவாமி ரிலீஸ் பண்ணிட்டு அவனுக்கு 100,000 ஆயிடும். யாராலும் வெல்ல முடியாத சந்திரகாசம் ஒரு வாழை வேறு கொடுத்தார். ராமர் தான் அதை வென்றார். அவரு போயிட்டார். உடனே இவரு சுவாமி கூப்பிட்டாரு, ஏயா முனிவர் ஒரு அயோக்கியனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டிய, அதனால நீ பூலோகத்துல போய் பிறந்து என்னை வந்து அடைய கிடையாது. பூலோகத்துல அப்படி வந்து பிறந்தார். அப்ப முதல்ல வாகீச முனிவர், ரெண்டாவது திருவாமூர் பண்ருட்டி பக்கத்துல இருக்கு, அங்க வந்து பிறக்கிறார். அப்ப வந்து அவருக்கு மருள்நீக்கியா இருக்கு, அது ரெண்டாவது பேராச்சா. மூணாவது சமண சமயத்துக்கு போறார். அங்க அவர் எல்லாம் படிச்சுட்டு பெரிய ஆயிட்டார். தமிழர்கள்ட்ட ஒரு என்ன சிறப்புனா, எங்க போனா நம்ம ஜெயிச்சிருவோம். நம்ம இந்தியா தெரியாம படிக்காம போவோம், 2 வருஷம்தான் நாம அவனுக்கு சொல்லி தருவோம் இந்தியில. அந்த மாதிரி தமிழருடைய பண்பாடு. அங்க போய் தர்மசேனர் ஆட பின்னாரு அவ தங்கை வந்து சொல்றா, பையன் அப்படி போயிட்டானே தம்பி, சுவாமி அவளை மீட்டு கொடுக்கணும், சுவாமி கடவுள்னு சொல்றா. அவனை நாம் சூளை நோய் தடுத்து கொண்டு ஆட்கொள்வோம். சொன்னவொன்னே அந்த சூளை நோய் தான் கடுமையான வயிற்று வலி. சூளை என்று சொன்னால் வயிறு. அதனால்தான் பெண்கள் கர்ப்பமா இருக்கும் போது சூழ் கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். மேகம் சூழ் கொண்டா மேகம் கர்ப்பமா இருக்குது, மழை பெய்யும் போதுன்னு அர்த்தம். சூழ்னா கர்ப்ப தமிழ். அப்ப அந்த சூளை நோய் வயிற்று நோய், சுவாமி சொன்ன உடனே அவருக்கு வயிற்று வலி கடுமையா வந்துச்சு. எங்க இருக்காரு இவரு? சமண மதத்துல கடலூர்ல இருக்கிறார். அப்பத்தான் அக்காவுக்கு வாழ்க்கை நெறிமுறை பாத்துங்க. நம்ம இளமையா இருக்கும் போது எல்லாரும் தூக்கி போட்டுவோம். வயசான காலத்துல யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அக்கா தங்க உறவு எல்லாம் அப்பதான் தெரியும். அந்த ரத்தன சூண்டபுரிதான். அது மாதிரி வியாதி வந்த உடனே அங்கேருந்து எகிரி குடிச்சு ஓடி வரார். பார்த்தா வெடிகால ஒரு 5 மணி அந்த அம்மா சாணி தெளிச்சுட்டு சிவன் கோயில் பார்த்தா தவழ்ந்து வர. 14 வயசுல போன தம்பி 70 வயசுல வர்றாரு. பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ அந்த கோயில்ல கூப்பிட்டு போய் விபூதி பிரசாத குடுத்து சாப்பிட்ட உடனே அப்பர் பெருமான் பாடிய முதல் பாட்டு, கூற்றாயினவாறு விளக்ககை நீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். என்ன கொடுமை செஞ்சார்? சமண மதத்துக்கு போனார்னா சிவன் கோவில இடிப்பு என்னார், சிவாபராதம் நிறைய செஞ்சுட்டார். வயிற்று வலி எப்படி இருந்துதான், யமன் வந்தா எப்படி இருக்குமோ அதை விட கடுமையா இருந்தான். கூற்றாயினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிச்சே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அப்பா நான் செஞ்ச தப்புலாம் என்னை அறியாமல் செய்தேன். ஒட்டுக்கிறார் பாரு, ஏதோ அந்த மதத்துக்கு போயிட்டேன், இதெல்லாம் என்னை அறியாமலே செய்து. கூற்றாயினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும். உடைய திருவடி எப்பொழுதும் ராத்திரி பகல். 160 நாள் குழம்பு. ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாய் என் அகம்படிய ஸ்கேன் காமிக்கிறார். நம்ம எல்லாம் ஸ்கேன் பாக்குறோம்ல, ஸ்கேன பாட்டிலே சொல்றாரு. தோற்றாய் அகம்படியே உடரோடு துடக்கி உடக்கிடக்குள்ள பெருங்குடல், சிறுகுடலும் பெருங்குடலும் பின்னி பிணைஞ்சு போச்சு வயிற்று வலிக்குதான். உடரோடு துடக்கி உடக்கி உடக்குனா எழுந்திருக்க முடியாது, முடக்குவாதம் எழுந்திருக்க முடியாது பாருங்க. அது மாதிரி வயிற்று வலி அப்படி இருந்துதுறாப்பா. உடரோடு துடக்கி உடக்கிடம் ஆற்றேன் அடியேன் அதிகை அடிக வீரட்டான துறை அம்மானே. அப்படி ஒரு பதிகம் பாடி முடிச்சோடனே வயிற்று வலி தீர்ந்தது. சுவாமி அவருக்கு அசரீரியா ஒரு பட்டம் கொடுத்தார். நம்முடைய நாமங்களை சொன்னதால் உமக்கு இன்று முதல் திருநாவுக்கு அரசு. எப்படி திருநாவுக்கு அரசு? யாராலும் முடியாது. நமக்குலாம் அந்த டைட்டில் கிடைக்குமா?
குருநாவுக்கு அதாவது சேக்கடார் கதை சொல்லும்போது சொல்லுவார், ஆயிரம் ஆதிசேஷன் வந்தாலும் இந்த நாக்கு பத்தாது திருநாவுக்கரசு நாயனார் கதையை பேச அப்பேற்பட்ட இந்த திருநாவுக்கரசருக்கு இந்த வயிற்று வலியை தீர்க்கக்கூடிய பதிகம் இந்த திரு அதிகம் பதிகம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஊற்றாயினவாறு ஆறு யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சகல விதமான வயிற்று நோயும் தீரும். ஸ்கேன் எடுக்க போக வேண்டாம், நம்பிக்கைதான் வேண்டும். ஆண்டவன்கிட்ட டோட்டலா சரண்டர் ஆகும், சரணாகதி தான். எல்லா சுவாமிகிட்டையும் சரணாகதி. அதுக்கு தான் நம்ம பெற்றோர்களுக்கு வீட்டில் நம்ம தீபாவளி பொங்கல் நல்ல பண்டிகைலாம் வருது இல்ல, அதுக்கெல்லாம் எதுக்கு நமஸ்காரம் பண்றோம்? அவங்க கிட்ட சரண்டர் ஆனாதான் பெற்றோர்கள்ட்ட ஏதாவது மனசு இருந்தா கூட அவங்க அதை வச்சுக்காம நம்மளை வாழ்த்துவாங்க. தீர்க்காயுஷ்மான், தீர்க்க சுமங்கலி பவன், சீக்கிரம் குழந்தை பிறக்கட்டும், சீக்கிரம் நல்லா இருக்கேன், சீக்கிரம் ஆபீஸ்ல ப்ரமோஷன் ஆகட்டும், இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அந்த நமஸ்காரம் நான் என்று சொன்னால் எனக்கு மா என்றால் இல்லை. சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றேன்னா நமக்கு இல்லை, அது சுவாமிக்கு தான், எல்லாம் சுவாமிக்கு தான். அது மாதிரி சுப்பிரமணிய சுவாமி எடுத்துக்கொண்டால் சூ என்றால் மேலான பிரம்மண்யம், மேலான பரப்பு. சிவன் வேறு, சுப்பிரமணியம் வேறு. அதுதான் நேற்று பாம்பன் சுவாமி சொன்ன பாருங்க, அது முதல் நாம அவளையே இப்ப சொல்ல போறோம். ஓம் சண்முக பதயே நமோ நமஹ. சண்முகம் என்று சொன்னால் ஆறுமுகம், சமஸ்கிருதம் தமிழ்ல ஆறு. ஷண் என்றால் ஆறு, ஷட்டானம் ஷட். அவரே சொல்றார் முருகனுக்கு ஆறு முகம், அதுதான் ஆறு தடவை சொல்றார். ஓம் சண்முக பதயே நமோ நமஹ, ஓம் சண்மத பதயே நமோ நமஹ, ஓம் சட்ரீவ பதயே நமோ நமஹ, ஓம் சட்ரீட பதயே நமோ நமஹ, ஓம் சட்கோண பதயே நமோ நமஹ, ஓம் சட்கோஷ பதயே நமோ நமஹ. ஆறு தடவை எது சொல்லனா ஆறு முகத்துக்கோசரம் ஆறு தடவை சொல்ல. முருகன் எப்படி பிறந்தான் அப்படின்ற சண்முக பதயே நமோ நமஹ. இப்ப கச்சியப்பரது அழகா வர்ணிக்கிறார் இந்த விஷயத்துல வச்சிருந்தா பாம்பன் சுவாமிக்கு எழுதிக்கிற அருவம் உருவமாகி அநாதியாய் படவாய் ஒன்றாய் பிரம்மமானின்ற சோதி பிழம்பு அது ஓர்மேனியாக கருணை கூர் முகங்கள்ளாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. எல்லாம் சிவபெருமானுடைய கொடுமை தாங்காமல் தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட கேட்கிறேன், சீக்கிரம் நீங்க பார்வதி கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பிறந்து தான் சிவபெருமானை அழிக்கணும் அப்படின்னு சுவாமி பிளான் வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தேவர்கள்லாம் வந்து கேட்ட போது சுவாமி அகோமுகத்தோடு இருந்து அறிஞர் ஈசானம் தத்புருஷம் பாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் என்று நேத்தி எல்லாம் பண்ணி நாங்க பாருங்க, நேத்தி காலில் வந்து அவங்களுக்கு தெரியும். அதுல ஆறு முகத்துக்கு அர்ச்சனை பண்ணி நேற்று திருப்புகள்லாம் பாடினோம். அப்ப அதோமுகத்தோடு சுவாமி அந்த அதோமுகம் என்று சொன்னால் கீழ் நோக்குதல். எப்ப சுவாமி அதை யூஸ் பண்றார் அப்படின்னா தர்மத்துக்கெல்லாம் எப்ப பங்கம் வருதோ அப்ப சுவாமி அதை யூஸ் பண்ணுவார். அதைத்தான் கீதையிலே கண்ணன் சொல்லுதான், பரித்ராணாய சாகுனாம் விநாசாய துஷ்டிதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகே. ஏ அர்ஜுனா, எப்போதெல்லாம் அதர்மக்கு தர்மத்துக்கு பங்கம் வருகிறதோ அப்பெல்லாம் நான் தோன்றுவேன், சம்பவாமி யுகே யுகே. அது மாதிரி தேவர்கள் ரட்சிக்கும் பொருட்டு சிவபெருமான் தானே முருகனாக பிறந்தார். அருவம் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற சோதி பிழம்பு அதுவோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அப்ப அவருடைய நெற்றிக்கல்ல இருந்து ஆறு தீப்பொறிகள் உண்டாயிடுச்சு. சுவாமி சொல்றார் கங்கையே அக்னியையும் வாயிட்டு கொடுத்தோம், அப்பா நீங்க கொண்டு போய் இதை கங்கையில சேர்த்துருங்கோ,
அப்ப அவ ரெண்டு பேரும் சொல்றா, சுவாமி இந்த வெப்பம் எங்களால தாங்க முடியாது, அதுக்கு நாம் சக்தியை கொடுத்தோம் அப்படின்னு சுவாமி சொல்லியும் அவர்களால அந்த வெப்பத்தை ஆறு தீப்புறவிலே தாங்க முடியாமல் கங்கையிலே கொண்டு சேர்த்தார்கள். கங்கை வட்டத்தோடு கங்கையானவள் கொண்டு மீமலை சாருள்ள சரவண பொய்களே அதை கொண்டு சேர்த்தால் அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக ஆறு தாமரை மலர்களில் அவன் சீர்காழி அழகா பாடும். தாமரை மலர்கள் ஆறு அது தவந்தன குழந்தைகள் ஆறு அன்னை ஆவல் கொண்டே தழுவிய போது பிள்ளைக்கு முகங்கள் ஆறு. தாமரை மலர்கள் ஆறு அது தவந்தன குழந்தைகள் ஆறு. இப்படி இந்த குழந்தையை பார்ப்பதற்காக பாரதி பரமேஸ்வரன் வந்து பாரதி இந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக சேர்க்கிறார். ஒன்றாக சேர்த்த உடனே இந்த இந்த குழந்தைக்கு என்ன பேர்? ஸ்கந்தன். ஸ்கந்தன்னா ஒன்று சேர்த்து, அந்த ஸ்கந்தன் தான் தமிழ்ல கந்தன். அப்ப ஸ்கந்தன், ஸ்கந்த வழிபாடு ரொம்ப சிறந்த வழிபாடு, முருக வழிபாடு. வியாசர் சொல்லுகிறார் கலியுகம் பிறப்பதற்கு முன்னாலே எல்லாம் வியாசர் ரொம்ப கேட்கிறார்கள், வியாச பகவானே அடுத்து கலியுகம் பிறக்க போகிறது, கலியுகத்திலே நல்லவர்களை காக்கின்ற கடவுள் யார் என்று சொல்லும்போது அவர் சொல்றாராம், ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அகுலாம் கலி கல்மஷநாசினி. கலியுகத்திலே நல்லவர்களை காக்கின்ற கடவுளாக முருகப்பெருமான் அவதாரம் செய்திருக்கிறார். அப்புறம் நம்ம இடத்திலே ஒரு ஆறு பகைவர்கள் இருக்கிறார்கள், எல்லாத்தையும் என்கிட்ட உண்டு, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் உண்டு. காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம், இந்த ஆறு பகைவர்கள் தான் நமக்கு எடுக்கிறார்கள். இந்த ஆறு பகைவர்களை நாம் வெல்ல வேண்டுமானால் ஆறுமுக பெருமானுடைய அந்த திருமுகத்தை அடிக்கடி காணணும். காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம், என்னுடைய ஞானாச்சரிய மானசீக ஒரு வாரியா சுவாமிகள் இதுக்கு விளக்கம் சொல்றார். இந்த ஆறு பகைவர்னாலே ஆறு சக்கரவர்த்திகள் மாண்டார்கள். காமத்தால் மாண்டவன் தசரதன், குரோதத்தால் மாண்டவன் துரியோதனன், காம லோபத்தால் மாண்டவன் சிசுபாலன், காம குரோத லோப மோகத்தால் மாண்டவன் ராவணேஸ்வரன். மோகம் என்று சொன்னால் பெண்களின் மேல் வைக்கின்ற ஆசை, அதைத்தான் பாரதி சொல்றான், மோகத்தை கொண்டு விடு அல்லால் என்றன் மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை சாய்த்து விடு அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடு. காம குரோத லோப மோகம் மதத்தால் நானே பெரியவன் என்று கெட்டு போனவன் சூரபத்மன், மாச்சரியத்தால் கெட்டு போனவன் கம்சன். இப்படி ஆறு பகைவர்கள் நம்ம இடத்துல இருக்கிறார்கள். இந்த ஆறு பகைவர்கள் அழிக்க வேண்டுமானால் அழிய வேண்டுமானால் நம்ம ஆறு படை வீட்டுக்கு செல்லணும். செல்ல முடியாதவங்க வட திருச்செந்து இந்த முருகனை பார்த்து இங்க வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது பூஜைகள் ஆரம்பமாகிறது. இது நடுவிலே தொடரும், மீண்டும் மீண்டும் தொடரும். அரஹர நம பார்வதி பதயே, இதான் அரஹர மகாதேவ சொல்லுங்கம்மா, சத்தமே காணோம். அரஹர நம பார்வதி பதயே.